அப்போ தானே டீசர் வந்திருக்கு, இன்னும் டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லர் இருக்கு, சாங் இருக்கு, நிறைய விஷயங்கள் அப்டேட்லாம் வந்த பிறகு அப்புறம் தான் அந்த படத்தை பற்றினான முழுமையான ஒப்பீடு நமக்கு தெரியும். ஒன்று விட்டுட்டாருக்காக போட்டு அடிச்சு விழுகிறாங்க, ஓகே அதெல்லாம் தாங்கிறவர் தானே மாட்லி. முந்தைய படங்கள் அவர் எடுத்த எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற பட்ஜெட்ல அவர் படம் பண்றது இல்லை. ஏன்னா அவர் யார்கிட்ட இருந்து வந்திருக்காரு? ஆமா, பிரம்மாண்ட இயக்குனர் கிட்ட இருந்து வந்திருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர் என்னைக்குமே சொல்ற பட்ஜெட்ல எடுக்கிறது இல்ல, ஒரு வேற ரேஞ்சில் இருக்காரு இல்லையா. அதே மாதிரி அவருடைய அசிஸ்டண்டும் அவரை குருவை மிஞ்சணும் இல்ல. யாரா இருந்தாலும் ஒரு படம்னா ஒரு படம் எடுக்கும் போது கொடுக்குற பட்ஜெட்டை விட ஒரு 20-25% இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சூழல் அங்கே அன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் படம் எடுக்க வருவாங்க. இது அப்படியே 100% எகிருது. இப்போ விஜயும் அட்லியும் திரும்பி சேரவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது இல்லை, விஜயும் அட்லியும் மீண்டும் சேருவார்கள், மீண்டும் படம் பண்ணுவாங்க. அந்த படம் கண்டிப்பாக ஹிந்தியில் கால் பதிக்கிற படமாக இருக்கும். இந்த கதை ஏற்கனவே வந்து ஷாருக்கானுக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது. ஆனால் இந்த கதையை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தமிழ் படங்கள் மீது, தமிழ் ஹீரோக்களுக்கு பண்ணுற கதை மீது பயங்கர ஈர்ப்பு ஜாஸ்தி இந்திய நடிகர்களுக்கு. இப்போ இல்லை, ரஜினி கமல் காலத்துலேருந்து சொல்கிறேன் நான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் பாலிவுட்ல போயிட்டு இந்த ரேஞ்சுக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு அட்லியை பாராட்டலாம். பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அவர் பிரேக் விட்டார், 3 வருஷம் நடிக்க மாட்டார், 3 வருஷம் நடிக்க மாட்டார்ன்னு எந்த சேனல், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறேன் நான், எந்த சேனல் திறந்தாலும் பிரேக்கிங் போட்டாங்க. புஷி ஆனந்த் தான் கூடவே இருக்கார். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சில பேர், கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சொன்னோமா அங்கே போன இடங்களில், வட மாவட்டங்களில், பல மாவட்டங்களில் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட பொடி கட்டின விஜய் மக்கள் இயக்க ரசிகர்களுடைய அந்த மன்ற நிர்வாகிகளுடைய வாகனம் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிச்சு. வணக்கம் கிராண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடித்தமான கெஸ்ட், சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகர், ஜேர்னலிஸ்ட் அண்ணன் திரு கோடாங்கி அவர்கள் தான் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கண்ணே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. ஓகேண்ணே, இப்போ வந்து இப்போ லேட்டஸ்டாக இருந்து ஆரம்பிப்போம். ஜவான் அட்லீன்னு ஒரு டைரக்டர் சங்கர் கிட்ட இருந்து வந்து ரெண்டு படம் கொடுத்து அப்படியே விஜய் கூட சேர்ந்து இப்போ நேராக அப்படியே மேலே ஷாருக்கான் பாலிவுட் போயிட்டாரு. இப்போ ஜவான் ஒரு படம் எடுத்து அதோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குண்ணே, அதை பார்த்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். எப்படின்னு இருந்துச்சு? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு, இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அட்லியை நம்ம வந்து நிச்சயமாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்ம ஊர் பையன், இங்கத்தி பையன், தமிழ் பையன் போயிட்டு, ஏன்னா பையன்ற ரேஞ்ச் ஏன் பேசுகிறோன்னா என் பையன் வயசு தானே வச்சிங்களேன், அந்த மாதிரி நமக்கு வந்து அப்படி ஒரு பாசத்தில் சொல்கிறோம், ஒரு அன்பாக சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் பாலிவுட்டில் போயிட்டு இந்த ரேஞ்சுக்கு உட்காந்துருக்கிறதுக்கு அட்லியை பாராட்டலாம். அவர் எப்படி எடுத்திருக்காரு, நிறைய விமர்சனம் சந்திக்கிறார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, தமிழ், எங்கேருந்து வந்திருக்காரு, தமிழ்லேருந்து வந்திருக்காருப்பா, தமிழ் இந்த மொழியிலேருந்து வந்திருக்காருன் போது நமக்கு ஒரு அடையாளம், ஒரு சந்தோஷம் இருக்குது. பாராட்டலாம், வாழ்த்தலாம். இந்த டீசரையும் நானும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. முரண்பாடு நிறைய இருந்துச்சு முன்னாடி, ஏதோ வந்து ஷாருக்கும் இவருக்கும் பெரிய சண்டை ஆச்சு, அப்படி ஆச்சு, இவர் பின்னிட்டு அப்படி பண்ணிட்டார், சொன்னபடி எடுக்கலை, நிறைய எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டார், ஏதோதோ விமர்சனங்கள்லாம் நிறைய வந்துச்சு. எல்லாத்தையும் விட அந்த விமர்சனங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த டீசரில் வேற மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனால் டீசரும் பல விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியா. கரெக்ட், நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. பட் அட்லி படம்னாலே எல்லாம் பார்ப்பாங்களே, உடனே இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இதப்பா இது அங்கிருந்து, இது இங்கிருந்து, இது இங்கிருந்து. அது அட்லி அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடுவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட், ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம், நீ என்ன வேணா பேசு. இந்த இசையில வந்து 7 ஸ்வரம் தான் இருக்கும், அந்த 7 ஸ்வரத்தை தாண்டி வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதை அதில் போடலாம், அதை இதில் போடலாம், அந்த மாதிரி தான் ஏதோதோ விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து புறம் தள்ளிட்டு ஓரமாக வச்சுட்டு இந்த டீசர் இந்த படத்துக்கு நல்லா இருக்கா, ஷாருக்கானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா டீசரு, நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கா, சினிமாக்காரன் அப்படி தான் ரசிப்பான், விமர்சனம் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பான். என்னென்ன இப்போ டீசர் நானும் பார்த்தேன், பார்க்கும்போது எப்படின்னா ஒரே ஃபார்மேட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ பிகில் ஒரு 5 கேர்ள்ஸை வச்சு படம் பண்ண மாதிரி, இதுலேயும் ஒரு 5 கேர்ள்ஸ் அந்த டீசர்ட் வராங்க. அது என்ன வச்சு பண்ணுறாரு தெரில, ஆனால் 5 கேர்ள்ஸ் வராங்க அந்த மாதிரி. இப்போ நான் இல்லை, சோசியல் மீடியாலேயும்
அவர் வந்து அதை பார்த்து பண்றாரு, இதுல இருந்து எடுத்து பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பா வரதான் செய்யும். அட்லி வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய பயங்கர மூலக்கார் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது அந்த ஆடியன்ஸோட தப்பு. அப்பா என்ன சரக்கு இருக்கோ அதுதான் அவர் இறக்குவாரு. அவர் ஒருவேளை அவர்கிட்ட சரக்கு இல்லைன்னா வெளியில என்ன சரக்கு இருந்தாலும் பெயிண்ட் அடிச்சு மாத்தி போறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எல்லா இடங்கள் நடக்கிற விஷயம்தான். நிறைய படங்கள் வந்து தழுவலாக தான் எடுக்கப்படுது, ஆனால் தழுவல்னு சொல்லிக்கிறது இல்லை பல பேர். இந்த இடத்துல நம்ம கவிப்பேரரசு வைரமுத்துவோட கோட் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு, பல இடத்துலேருந்து எடுத்தால் அதுக்கு பேர் திரட்டு அப்படின்னார் இல்லையா. திருட்டுக்கும் திரட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அட்லி பிரமாதமான ஒரு இயக்குனராக பரிணமம் வந்துட்டார், வளர்ந்துட்டார். எல்லாமே தழுவல் தான், எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ படம் வந்தால் தான் இது எது சொல்லுதுன்னு தெரியல. அதில் அஞ்சு பேர் இருந்தாங்க, இதில் அஞ்சு பேர் இருக்கானு அதை மட்டும் கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்னு பிகில் பார்த்தோம், தெரிஞ்சுக்கிச்சு. இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஷாருக்கான் என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணியிருக்காரு இந்த படம். ஏன்னா அதில் வந்து வெறும் அஞ்சு பசங்க மட்டும் கிடையாது, அஞ்சு லேடிஸ் மட்டும் கிடையாது, ஷாருக்கான் மட்டும் கிடையாது, நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கான பார்ட் என்ன இருக்குது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க. நம்ம சில ஃபோட்டோஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவில் இவங்கெல்லாம் வேறு வேறு மாதிரி காமிக்கிறாங்க. படம் பார்ப்போம் தானே, டீசர் வந்திருக்கு. இன்னும் டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லர் இருக்குது, சாங் இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்டேட்லாம் வந்த பிறகு அப்புறம் தான் அந்த படத்தை பற்றினான முழுமையான ஒப்பீடு நமக்கு தெரியும். ஒன்று விட்டுட்டாருக்காக போட்டு அடித்து விழுகிறாங்க, ஓகே அதெல்லாம் தாங்கிறவர் தானே மாட்டிலி, இன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த கேப் நடந்துச்சு, பத்தான் ஜவான் வந்துச்சு, அப்புறம் பத்தான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஜவானை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த கேப். அது ஏன் இல்லை இல்லை அந்த கேப்புக்கு தான் நான் வந்து என்னென்னா, அது வந்து இவங்க பிளான் படி நடக்கலை. ஒரு பிளான் போட்டாங்க இல்லையா, ஒரு படம்னாவே ஒரு கரெக்டாக ஒரு ஷெட்யூல் போட்டுருவாங்க, ஒரு ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அட்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூஸ்வலாகவே அவர் முந்தைய படங்கள் அவர் எடுத்த எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற பட்ஜெட்டில் அவர் படம் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் யார்கிட்ட இருந்து வந்திருக்காரு, ஆமாம் பிரம்மாண்ட இயக்குனர்கிட்ட இருந்து வந்திருக்காரு. பிரம்மாண்ட இயக்குனர் என்றைக்குமே சொல்கிற பட்ஜெட்டில் எடுக்கிறது இல்லை, ஒரு வேறு ரேஞ்சில் இருக்கார் இல்லையா. அதே மாதிரி அவருடைய அசிஸ்டண்ட்டும் அவரை குருவை மிஞ்சணும் இல்லை, அதனால் அவர் போடுற பட்ஜெட்லாம் தாண்டுவார் எப்பவுமே. அது தானுங்க தமிழில் எடுத்த எல்லா படங்களும் அதான் நிலமை. எடுத்த தயாரிப்படம்லாம் என்ன ஆனாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே தான் அங்கேயும் பண்ணார். ஷாருக்கு இவர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட் சொல்கிறார், இதுக்குள்ளே படம் பண்ணிடலான்ட்டு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம்னா ஷாருக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு படம்னா ஒரு படம் எடுக்கும்போது கொடுக்குற பட்ஜெட்டை விட ஒரு 20-25% இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சூழல் அங்கே அன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் படம் எடுக்க வருவாங்க. இது அப்படியே 100% எகிர்த்து. ஸோ இந்த திட்டமிடுதலில் நிறைய சொதப்பல், போட்ட பிளான் படி நிறைய நடக்கலை, அது நிறைய விஷயங்கள் இருக்குது, பட்ஜெட் ஏறினது. அப்புறம் காலப்போக்கில் பல எடுத்த விஷயங்களில் சரியாக இல்லை, மறுபடியும் திரு ரீஷூட் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள்னால இந்த தாமதங்கள் எல்லாமே நடந்தது. இந்த எல்லா ஒரு கட்டத்தில் ஷாருக்கும் இவருக்குமே பர்சனலாகவே ரெண்டு பேருக்கும் பயங்கர முட்டல் மோதல் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கோச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டார், அவர் அங்கே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கவே இல்லை, நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்படி பல விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு மாதிரி ஒரு இவங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற விஷயங்களில் யார் உள்ள தலையீடு இருந்தது, யார் சமாதானப்படுத்தியிருப்பாங்கன்ற மாதிரி இன்னொரு ட்ரோலும் வந்தது. எப்போனா ஷாருக் திடீர்னு வந்து பாம்பேலேருந்து இங்கே வந்தார், திடீர்னு வந்து இறங்கி நேராக நயன்தாரா வீட்டுக்கு போனார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நயன்தாராவுடைய குழந்தைகளை பார்க்க போனேன்னு போனார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போல்லாம் இங்கே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு, பெருசாக பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நயன்தாரா குழந்தைங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு வந்தார் இல்லையா. அந்த அந்த இடத்துல சமாதான பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுது. நான் சொல்கிறது சொல்லப்படுது, ரைட்டா, நடந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கு இருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பல்வேறு விஷயம், ஏன்னா ஒரு சினிமானா சொல்லுவோம் பழமொழி ஜாலியாக சொல்லுவாங்களே, சண்டைனா ஐயோ சங்கம்னா சண்டை இருக்க தான் சீம், சட்டை கிளியாத எங்கேயா சங்கம் இருக்குன்றாங்களா. அந்த மாதிரி ஒரு படம்னா நிறைய சிக்கல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். பட் எல்லா பிரச்சனையும் அவுட்புட்டில் சரியாயிடுமா, அதான் நம்முடைய கோல். இப்போ அவுட்புட்டு இப்போ தான் முதல்ல ஒரு டீசர் விட்டுருக்காரு, இந்த டீசர் பேசுகிற மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் ட்ரெய்லரு மற்ற பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கு, படம் முழுசாக வந்து எப்படி இருக்கு, படம் ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம சொல்ற எல்லாம் மறந்துடும், சண்டை கண்டெல்லாம் மறந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கட்டி உருளுவாங்க ஆஹா பிரமாதம்னு. அதுக்கப்புறம் படம் சூப்பர் ஆயிடுச்சுன்னா அந்த கட்டி உருண்டவங்க மறுபடியும் கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுப்பாங்க. இது இயல்பாக நடக்கிற விஷயம். இது வந்து ஷாருக்கும் அட்லிக்கும் பொருந்தும், அதனால படம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், ஜவான் வந்து ஷாருக் எழுதின கதையே கிடையாது, ஷாருக் கானுக்கான கதையே கிடையாது, இவர் விஜய் எய்ம் பண்ணி தான் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து என்னென்ன? இது முதல்ல வந்துச்சு இந்த கதை, விஜய் சொன்ன கதை, விஜய்க்கான கதை தான் இது அப்படின்னு. விஜய் கிட்ட வந்து இவர் ஏற்கனவே ஒரு கதை சொல்லி வச்சிருக்கார். யார், அட்லி வந்து இந்த லியோவுக்கு முன்னாடியே கதை சொல்லியிருக்கார் ஒரு கதை. எப்போ விஜயும் அட்லியும் திரும்பி சேரவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது இல்லை, விஜயையும் அட்லியும் மீண்டும் சேருவார்கள், மீண்டும் படம் பண்ணுவாங்க. அந்த படம்
கண்டிப்பாக ஹிந்தியில் கால் பதிக்கிற படமாக இருக்கும். விஜய் போய் ஹிந்தியில் கால் பதிக்கிற படமாக தான் இருக்கும். ரெண்டு மொழிகளில் இருக்கலாம், தமிழ் ஹிந்தி ரெண்டு மொழிகளில். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தெலுங்கு போயிட்டார் விஜய். விஜய் நோக்கம் என்னென்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா மொழிகள்லையும் நமக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணிக்கணுன்றது. இன்றைக்கி அட்லீ வந்து நெருங்கிய நட்போட்டாரத்தில் இருக்கார், பயங்கர பாண்டிங், ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அது அந்த வகையில் இப்போ இந்தியில் போய் அட்லீ வந்து கால் பதிச்சிட்டார், ஷாருக்கானுக்கு ஒரு படம் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே அவருக்கான ஒரு பேஸ் கிரியேட் ஆகிடும். இதை பயன்படுத்தி ஒரு ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே போகலாம் இங்கேருந்து. ஏன்னா அட்லீயோட நோக்கமே என்னென்னா, இங்கே இருந்துருக்கிற பல பேர் அங்கே போய் இறக்கி விட்ருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி அங்கே போயிட்டார், ஏற்கனவே நயன்தாரா அங்கே இருந்தவங்க தான், இப்போ திரும்பி நயன்தாரா போயிருக்காங்க. இப்போ எல்லாருமே அங்கே வந்து போயிட்டு போயிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த களம் இப்போ ரொம்ப ஆரோக்கியமான களமாக இருக்குது. சினிமா எல்லா மொழிகள்லேருந்து தமிழுக்கு வராங்க, தமிழ்லேருந்து எல்லா மொழிகளில் போகிறாங்கிறது ஆரோக்கியமான ஒரு போக்கு. இதுக்கு அட்லீ ஒரு பயன்படுறார் ஒரு கருவியான போது நம்ம அதை சந்தோஷமாக பார்க்கலாம். விஜய் அதை ஏற்றுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா விஜயனுடைய நோக்கம் எல்லா மொழிகள்லையும் விஜய்ன்ற ஒரு அடையாளம் வேணும் இல்லை. வெறும் தமிழில் குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட விரும்பலவர், தன்னுடைய அந்த எல்லையை வந்து விரிவுபடுத்துறார். இப்போ அடுத்த கேள்வி அதானே, விஜய் சேதுபதி, நயன்தாரா, அனிருத்து இப்படி தமிழ்லேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறாரு அட்லீ, ஏன் அங்கே ஆளுங்க இல்லையா, இல்லை அவருக்கு செட் ஆகலையா? இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த கதை களம் இருக்குல்ல, கதை இந்த கதை இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ நம்ம விஜயினுடைய வாரிசு படம் எடுத்துங்க. விஜயினுடைய வாரிசு படம் வந்து யாருக்கு எழுதின கதை அப்படின்னா, அந்த இயக்குனர் அந்த கதையினுடைய ஹீரோவாக யாரை வச்சு எழுதினார்னா, அது வந்து ஏற்கனவே அங்கே இருந்த தெலுங்கு ஹீரோவுக்கு தான் எழுதின கதை. அது மகேஷ் பாபுக்காக எழுதப்பட்ட கதை. மகேஷ் பாபு தேதி வந்து கிடைக்கல, அதுதான் விஷயம். ஆனால் தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கார், தில்ராஜ் படம் பண்ண தயாராகிட்டார். அந்த இயக்குனர் வம்சி படம் எடுக்கிறதுக்கு கதை ரெடி பண்ணிட்டார். இப்போ மகேஷ் பாபுக்கு என்ன கிரேஸ் இருக்குன்னு பார்த்தா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் கிரேஸ் நிறைய இருக்குது மகேஷ் பாபுக்கு. நான் தெலுங்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அங்கே இருக்குது அதே கிரேஸ் அதே அளவுக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் விஜய்க்கு இருக்குது. பெண்களுடைய ஆதரவு பெரும்பகுதி இருக்கு இல்லையா, குழந்தைகள் ஆதரவு இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு படம் எடுக்கணும்னா ஃபேமிலிக்கான ஒரு ட்ராமா, ஃபேமிலி ட்ராமாவுக்கு யார் பொருந்துவாங்க, மகேஷ் பாபா தூக்கிட்டா யாரை போடலாம் அப்படின்னு யோசித்தா விஜய் செட் ஆகிறார். விஜய் பெரிய நடிகர், அவர் கேட்டால் டேட் இல்லைன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆஸ்பெக்டில் அங்கே இருந்த கதையை அப்படியே மகேஷ் பாபா தூக்கிட்டு அங்கே வச்சுட்டாரு. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாரிசு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நடிகைகளும் எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட் இல்லை. சரத்குமார் ஃப்ரீயாக தான் இருக்கார், ஒன்றும் பெருசாலாம் அவருக்கு வந்து கால்ஷீட் டைரியெல்லாம் அவர் ஓரம் கட்டி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஷாம் டைரி தேடிக்கிட்டு இருக்கார் கால்ஷீட் டைரியை, சும்மா தான் இருக்கார். அதில் நடித்த எல்லாரும் எடுத்து பாருங்கள், இவங்க அந்த ஹீரோயின் அவங்க வந்து அவங்க டேட் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கிடைக்கிறதுக்கு காசு கொடுத்தா டேட் கொடுத்துருவாங்க, பணம் தான் அவன் தீர்மானிக்குது. அந்த வகையில் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் உள்ளே போட்டு ஒரு ட்ராமா பண்ணாங்களா? ஆமாம். இப்போ அதை மறந்துடுங்க, ஜவானுக்கு வாங்க. இந்த கதை ஏற்கனவே வந்து ஷாருக்கானுக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது. ஆனால் இந்த கதையை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் தமிழ் படங்கள் மீது, தமிழ் ஹீரோக்களுக்கு பண்ணுற கதை மீது பயங்கர ஈர்ப்பு ஜாஸ்தி இந்தி நடிகர்களுக்கு. இப்போ இல்லை, ரஜினி கமல் காலத்துலேருந்து சொல்கிறேன் நான், அமிதாப் பச்சனுக்குலாம் நிறைய இங்கே இருக்கிற ஆட்கள் நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு ஈஸியாக போகலாம். பெரிய அடுத்தக்கூட வளர்ந்துட்டே வர்றார் அட்லீ, ஒரு பெரிய ரேஞ்சு. ஸோ அதனால் அவர் அந்த லைன் எதாவது லைன் இருக்கானா, இந்த ஒரு லைன் இருக்குது, இந்த லைன் பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மோல்டு பண்ண முடியும், ஓகே பண்ணுங்க அப்படின்னு போனது விஷயம்தான். இது இங்கேருந்து ஆரம்பித்த ஸ்பார்க்கு தான். அப்போ இவருக்கு வேவ்லன்தான் யாரெல்லாம் இருப்பாங்க, ஓகே விஜய் சேதுபதி ஏற்கனவே பல விஷயங்களில் எல்லா மொழிகள்லையும் உள்ளே போயிட்டு போயிட்டு வர்றாரு. அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க ரெடி, நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்லாம் சொல்கிறதில்ல, கதாபாத்திரமாக மாறுறாரு. அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்த அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம், அவர் ரெடி. நயன்தாரா ஏற்கனவே ஹிந்தியில் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு கிரேஸ்ஃபுல் நடிகையாக இருக்காங்க, இன்றைக்கி தமிழ் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான ஒரு, அதனால் தமிழ்லேருந்து எத்தும் போய் ஏன் பண்ணுறாங்க அங்கே ஆள் இல்லையானா, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்களோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸிப்பா. அட்லியை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதில் ரொம்ப கிளவராக இருப்பார். நீங்கள் ஒரு வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வேறு ஒரு லாங்குவேஜில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கக்கிட்ட அவுட்புட் வாங்குறத விட, ஏற்கனவே இங்கே ட்ராவல் பண்ண ஆட்களை கூப்பிட்டு போய் வாப்பா இதுதான் என்னோடய இது, உனக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் கொடு, நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈஸி. அதனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குனால கம்ஃபர்ட் ஜோன் தான் இது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா
அவங்க அவங்களுடைய திறமைக்கு அந்த மொழியில் அவங்களுக்கு வாய்ப்பு இன்னும் கூடுதலாக தானே வரும். அந்த வகையில் நம்ம ஆளுங்க போகிறாங்கன்னு போது சந்தோஷம் தான் பண்ணோம். சந்தோஷம். அடுத்து வந்து தளபதி விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் வந்து சந்திக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. என்னென்னா தளபதி 68 அப்புறம் 3 கேப் விடுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அதை பற்றி என்ன, யார் சொல்கிறாங்க? பொதுவாக பேசிக்கிறாங்க 3 கேப் விட போகிறாரு, அரசியலில் ஃபுல்லாக இறங்க போகிறாரு, மக்கள் இயக்கம் வந்து மக்கள் இயக்கம் கட்சியாக மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம். பிரமாதமான கற்பனை வளம் ஜாஸ்தி. ஓகே ரைட்டு. யார் சொல்கிறாங்கன்ற கேள்விக்கு விடையே தெரியாது. யாரோ கொளுத்தி போட்டது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்வியை புசி ஆனந்த்கிட்ட கேட்டிருக்காங்க ஒருத்தர். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா, 3 அவர் பிரேக் விட்டார், 3 நடிக்க மாட்டார், 3 நடிக்க மாட்டார்ன்னு எந்த சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறேன் நான், எந்த சேனல் திறந்தாலும் பிரேக்கிங் போட்டாங்க. புசி ஆனந்த் தான் கூடவே இருக்கார். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சில பேர், கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சொன்னோமா, ஆத்தென்டிகேட்டடாக நாங்கள் அறிவித்தோமா, நீங்களாக உங்கள் பிரேக்கிங் வேணும்னா போட்டுக்கிறீங்க, ஒரே ஒரு வரி பதிலில் இந்த பிரேக்கிங்லாம் உடஞ்சி போச்சா, 1 குறைஞ்சபட்சம் 300-400 crore சம்பாதிக்கிறார் படங்கள் மூலமாக விஜய். இப்போ இந்த படம் 3 அரசியல், முழு நேர அரசியல்வாதி, நான் சினிமாவிலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஒதுங்கிட்டார், உதயநிதி ஸ்டாலின். அந்த மாதிரி நான் முழு நேரம், எனக்கு 68 தான் கடைசி படம், இனிமேல் நான் படம் பண்ண மாட்டேன், முழு நேரம் அரசியல்வாதியாக வந்துடுறேன் அப்படின்னு விஜய் அறிவித்தார்னா நாம் அந்த கேள்வி பேசலாம், பதில் சொல்லலாம். அவர் எங்கேயும் வாயை திறந்து பேசவே இல்லை, அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரும் வாயை திறந்து பேசவே இல்லை. அவர் வந்து இந்த கேப் எடுக்கிறது வந்து ஒரு படத்துக்கும் அவருடைய எல்லா பழைய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு படம் நடித்து முடிக்கிறாரா, மாஸ்டர் படம் நடித்து முடித்தோன்னே ஒரு 3 கேப் எடுத்துப்பார். எப்பவுமே 3 3 3 எடுத்துப்பார். அவர் எங்கேயா வெளிநாடு போவார், ஜாலியாக வந்து இருப்பார், அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த படத்துக்கான ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த படத்துக்கு வருவார். இது அவருடைய மேனரிசம், அவருடைய பழக்கம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேப் எடுக்குது, எல்லா நடிகர்களும், இவர் மட்டும் இல்லை எல்லா நடிகரும் எடுப்பாங்க சரிங்களா. இப்போ 3 ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போ அடுத்து 1 எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 2 கழிச்சு அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும், 26 அசம்பிளி எலெக்ஷனு. இவர் என்னவா ஆக்கணும்னு எல்லாரும் கலப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னா, இவர் வந்து இப்போ சொல்ல முடியாது வருங்கால பிரதமரேன்னு போஸ்ட் அடித்தாலும் அடிச்சு ஓட்டுவாங்க, ஏன்னா 24 தேர்தலில் இவர் வரப்போகிறதே கிடையாது. இலக்கு 26 வருங்கால முதல்வரேன்னு இப்போ அடித்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டை உங்களுக்காக காத்திருக்குன்னு போட்ட கோஷ்டி போய் இப்போ இது வந்து செஞ்சாட்டு கோட்டை உங்களுக்காக காத்திருக்குன்னு போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். ஏன் விஜய் வரக்கூடாது, தகுதி இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது, இந்த நாட்டின் பிரஜையாக தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு எப்பவுமே ஓப்பனிங் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பெரும்பகுதி பார்த்திங்கன்னா வேலேருந்து வந்தவங்க தான் இங்கே வந்து கோல வச்சுருக்காங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க தான் கோல வச்சுருக்காங்க. பட் அதுதான் நிறைய இடங்களில் சர்ச்சையும் விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிராட்டப்பே, அவர் உருவான விதமே, அரசியலில் அவர் அடுத்த இடத்துக்கு உயர்ந்த இடத்துல உட்காரணும் தான் அவங்க அப்பாவுடைய ஆசை. அப்படி தான் அவரை வந்து பிராட்டப்பே, அவருடைய வளர்ச்சியாக அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட கூட்டம் போடுறாங்க, மாநில நிர்வாகி கூட்டம் போடுறாங்கன்னா படிப்படியாக ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோன்னு சொல்லலை, ஆனால் இவர்கள் அரசியல் அர்த்தமே இல்லாமல் நுழைஞ்சிட்டாங்கன்றதான் உண்மை. நானே கண்கூடாக பார்த்துருக்கேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு 23 தொகுதியில் பிரச்சாரத்துக்காக ஒரு அரசியல் தலைவர் போயிருந்தார், அவரோட நான் பயணப்பட்டேன். 23 தொகுதினோட டக்குன்னு எந்த தொகுதி அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம், நானே பதில் சொல்லிடுறேன், பூடகமாக சொல்ல விரும்பலை. பாமக நின்ற எல்லா தொகுதியிலும் பாமகவை எதிர்த்து பிரச்சாரத்துக்காக ஒருத்தர் போனார், ஒரு அரசியல் தலைவர், அவரோடு நான் பயணப்பட்டு போனேன். அங்கே போன இடங்களில், வட மாவட்டங்களில், பல மாவட்டங்களில் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடி கட்டின விஜய் மக்கள் இயக்க ரசிகர்களுடைய அந்த மன்ற நிர்வாகிகளுடைய வாகனம் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குற போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன் நான். வேற என்னென்ன கேட்க போகிறேன், திமுகவும் சேருவாங்களா, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு? இது வந்து நானே பார்த்த விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து யாரோட யார் கூட்டணி சேருவா அப்படின்ற விஷயத்தை தாண்டி, தமிழக அரசியலே, தமிழ்நாட்டு அரசியலையும் உற்று நோக்குகிற எல்லா அரசியல் நோக்கர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, யாரும் தனியாக களம் காண முடியாது, தனியாக நின்று ஜெயிக்க முடியாது இனிமே. இதுதான் அரசியல் நிலைப்பாடு. எம்ஜிஆர் மாதிரியோ, இன்றைக்கி திரையுலகத்துலேருந்து வந்து ஜெயலலிதா மாதிரியோ, நான் யார் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு விஷயமாக இன்றைக்கி செய்ய முடியாது. ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு
அல்லது ஏதோ ஒரு தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்தாதான் இங்கே பேராது கிடைக்கும். திராவிட கட்சியோடு ஒன்றிணைந்தால் பதவி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய விளக்கத்தை. தேசிய கட்சியோடு இருந்தால் பேர் கிடைக்கும், திராவிட கட்சியோடு இருந்தால் பதவி கிடைக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், வலிகள், வேதனைகள், மிகப்பெரிய அவமானங்களை தான் சந்திச்சிருக்காரு. செய்யாத தவறுக்கெல்லாம் அவரை குற்றவாளி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த காயங்கள்லாம் அவருக்கு மாறாது, அந்த வலியெல்லாம் மறைஞ்சிடாது அவ்வளோ சீக்கிரம். அதற்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அவர் வந்து, எல்லாரும் மனுஷன் தானேங்க, எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒரு கோபம் இருக்கும்ல, கோபம் வெளிப்படும், அது சரியான நேரத்தில் வெளிப்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கூட்டணி போவாரா அவங்களோட கூட்டணி போவாரா? ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிடைச்ச தகவல் பேசுகிறோன்னா, இல்லை பாடலில் அவர் சொல்லியிருக்காரு அண்ணன் நான் வர ரெடி, நான் தனியாக வர ரெடின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதுக்கு வரார் தனியாக அப்படின்னா, தனியாக வந்தால் அவர் யார் மாதிரி மாறுவார் சொல்லிட்டா, அண்ணன் நான் ரெடின்றார்ல, அண்ணன் நான் வர ரெடின்றார்ல, அவங்க அண்ணன் இங்கே ஒருத்தர் இருக்கார் ஏற்கனவே, எங்கள் அண்ணன் சீமான், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, தனியாக நின்றுக்கிட்டு ஓட்டை பிரிச்சுட்டே இருக்கார். ஒவ்வொரு தேர்தலையும் அவர் ஓட்டை பிரித்து என்ன பண்ணுறாரு, மாற்று எந்த கட்சி ஜெயிக்கக்கூடாதோ அந்த கட்சியை தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு தமிழ் மண்ணுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறவர் வந்து சீமான், மாற்று கருத்தை கிடையாது. அவருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல அடையாளம் இருக்குது, ஆனால் அவர் தவறான பாதையில் போயிட்டுருக்கார். நான் இந்த தமிழ் மண்ணுக்காக நான் வந்து எல்லாம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறார் இல்லையா, சொல்லக்கூடியவர் செய்கிற கடந்த 10 ஆண்டுகளில் அவர் சந்தித்த எல்லா தேர்தல்கள்லையும் ஜெயிக்கக்கூடியவர்களை தோக்கடிச்சிருக்காரு, தோற்க வேண்டியவர்களை ஜெயிக்க வச்சுருக்கார். இந்த திறமை சீமானுக்கு மட்டும் இருக்குது, எங்கள் அண்ணன் சீமானுக்கு. அந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, ஏன் அந்த அண்ணன்னு சொல்கிறேன்னா, இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என் தம்பி சீமான், சீமானோட ஸ்டேட்மெண்ட்டு, என் தம்பி விஜய்னு சொன்னாரா ஒரு முறை? அந்த தம்பி நான் அண்ணன் நான் வரேன் தனியான்றாரு. அப்போ அண்ணனுடைய வழிகாட்டுதல் படி அண்ணன் மாதிரி இவரும் ஓட்டை பிரிக்க வராரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எழும்பு எழும்பா தான். ஸோ ஆக மொத்தம் இவர் யாரோடுவாது கூட்டணி போடவில்லை என்றால் ஓட்டை பிரிப்பார். அந்த பிரிகிற வாக்குகள்னால யாருக்கும் பிரயோஜனப்படாது, மதவாத சக்திகளுக்கு பயன் தரும் வகையில் அது போயிடும். இதையெல்லாம் விஜய் செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்துந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ விஜய் வந்து டிஎம்கேயோட சேர்ற வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சில இந்த இதுலலாம் அந்த இன்டர்வியூலாம் சொல்லும் போது, இல்லை வெளியில் பத்திரிகையாளர்கள் தான் கேட்கும்போது, உதயநிதிக்கிட்ட கேட்கும்போது அவர் வரலாங்க, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த இதையும் நீங்கள் சொல்கிறதையும் சேர்த்து பார்க்கும்போது ஒருவேளை இங்கே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, வர வாய்ப்பு இருக்குமோன்ற மாதிரி இது இடைச்சொருகளாக வரேன் நான் கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ உதயநிதிக்கிட்ட கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறார். அதை தாண்டி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து பதில் சொன்னார். இந்த சம்பந்தமே இல்லாமல் சொன்ன பதில் யார் தெரியுமா? முந்திரி கொட்டை மாதிரி விஜய் அரசியலுக்கு வருவதை எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே நுழைஞ்சி அவர்கிட்ட அவர் இது இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் சொல்கிறார் எந்த தீய சக்தியாலும் விஜய் அரசியலுக்கு வருவதை தடுக்க முடியாதுன்னாரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன என்ன பிரச்சனை உனக்கு? தீய சக்தின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் யார் ஞாபகம் வரும் நமக்கு? உடனே ஞாபகம் வர்றது ஜெயலலிதா அவர்கள். அவங்க தீய சக்தி இல்லை, அவங்க சொன்னது யாரை சொன்னாங்கன்னா கருணாநிதி அவர்களை சொன்னாங்க. எப்பவுமே அவங்க பேசும்போது தீய சக்தி தீய சக்தின்னு கலைஞர் கருணாநிதி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னா டக்குன்னு வந்து திமுக அரசாங்கம் தான் ஞாபகம் வரும். அதையும் அந்த மைனாரிட்டி அரசாங்கம்னு பேரை வந்து பிராண்ட் பண்ணி விட்டது ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த வகையில் தீய சக்தின்னு வந்து அண்ணாமலை அந்த பிராண்டிங் எடுத்துட்டு வந்து வைக்கிறாருங்க. அப்போ அவர் யாரை சொல்கிறாரு, தீய சக்தி தடுக்க முடியாதுன்றாரு. அப்போ திமுக வந்து விஜய் அரசியலுக்கு வரதை தடுக்குதுன்னு சொல்லாமல் சொல்கிறாரா அண்ணாமலைன்ற கேள்வியை நான் போடுவோம்ல நீங்கள் கேட்குற மாதிரி? சரிண்ணே, சாங்கான விஷயமா இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி நம்ம பல விதமாக கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கலாம். கேள்விகள் வந்து புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கணும், அப்போ தான் விடைகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அரசியலுக்கு வரும்போது நான் திரும்பவும் அந்த விஷயத்தில் ஆழமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். யாரோடவாது ஒரு கூட்டணி அமைக்காமல் விட்டால், தனியாக களம் கண்டா விஜய் வந்து செல்லா காசாக தான் போயிடுவார். கூட்டணி இருந்தால் யாரோ திராவிட கட்சியோடோ ஏதோ ஒரு அமைப்போடோ ஏதோ ஒரு கட்சியோடோ அரசியல் ரீதியாக அவர் வந்து புரிந்து அவரோட ட்ராவல் பண்ணாதான் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நான் தனியாக வந்து நான் வந்து பயங்கரமாக வெட்டி முறிச்சிருவேன்னாருன்னா பாவம், ரொம்ப கஷ்டம்.